ஏ ஹாய் காய்ஸ், கல்கியோட ட்ரெயிலர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் வளவளனு பேச விரும்பலை, ஸ்ட்ரீட்டாக கண்டென்ட் கொண்டு போயிடலாம். என்னன்னா, லைக் பாகுபலி மாதிரி ஒரு படம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரபாஸ்க்கு எந்த ஒரு படமும் ஹிட் ஆகலை. பட் அந்த பாகுபலி படம் வந்ததுனால வந்த இம்பேக்ட் இந்தியன் சினிமா வேறு லெவலில் கொண்டு போச்சு. அது கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த பாகுபலி படம் வந்ததுனால அதுக்கப்புறமா நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸும் வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து அவர் நடித்த படம் எல்லாம் உருப்படாமல் தான் போச்சு, நம்ம கலாய்ச்சிருக்கலாம். பட் இந்த படத்தில் மேக்கிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுக்கான கிராஃப்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆஃப் த ஃபீல்டு. ஸோ அந்த நிறைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த புத்தின்னு ஒரு கேரக்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லைக் அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கன், அதுக்கப்புறம் அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக காமிக்கணுங்கிறதுக்காக நிறைய மெனக்கெடுதல் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து வேறு ஒரு உலகத்தில் நம்ம அட்வான்ஸ்டான ஃபியூச்சரிஸ்டிக் உலகம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கணும். பட் அதே சமயம் இந்தியன் மெத்தாலஜியில் இருக்கக்கூடிய அந்த கதைக்களத்தோடு ஒன்று இருக்கணும், வேறு ஒரு படத்தோட சாயல் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் மேட்மேக்ஸ், டியூன், சில பல படங்களுடைய சாயல் எனக்கே வந்திருக்கு, அதை நம்ம சொல்ல முடியாது. பட் கதைபடி இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகியே ஆகணும். இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இந்த மாதிரியான நிறையா கிராஃப்டன் ஐடியாஸ் நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய படங்கள் வரும், அதுக்கான ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அமையும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஃபைனலி அந்த கேரக்டர் அமிதாப் பச்சன் கேரக்டர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்குது இந்தியன் மெத்தாலஜியில். உண்மையான அந்த கேரக்டர் அஸ்வத்தமா அப்படிங்கிற அந்த கேரக்டர் இந்த படத்துலேயும் ஒரு பயங்கரமான 6D 7D இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக செட்டாக இருக்கார் அமிதாப் பச்சன். அண்ட் ஆண்டவரை மறைக்க முடியுமா? இவர் தான் கலி. அண்ட் இந்த மொத்த யூனிவர்ஸில் கலி யுகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த மித்தாலஜிக்கல் படி. இவர் தான் இந்த படத்துடைய, இந்த கதைகளத்துடைய மெயினான ஒரு வில்லன். ஸோ இவர் வந்து பார்ட் ஒனில் ஒரு 20 மினிட்ஸ் கடைசி கேமியோ மாதிரி வரப்போகிறார் என் தலைவன். அண்ட் பார்ட் டூவில் இன்னும் எடுக்கலை, பட் எடுத்தாங்கன்னா படம் ஃபுல்லாக வர மாதிரியான ஒரு கேரக்டர். அண்டு இந்த படத்தோட டீமில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த பிடிஎஸ் பிகைண்ட் த சீன் நடக்கிறது வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கார் எப்படி ரெடி பண்ணுறது, அது வந்து ஒரு ப்ரொமோஷனலாக மாற்றி விட்டானுங்க. ஸோ வேறு ஒரு ஊரில் போய் அந்த காரை போய் நிப்பாட்டி வச்சுருது, லைக் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு வந்து அதை வச்சு அது வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. அண்ட் அந்த புஜ்ஜிங்கிற கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கடுத்து இந்த படத்தோட கதைக்களத்தை டீஸ் பண்ணுற மாதிரி இது யார் யார் என்னென்ன கேரக்டர், இது எப்படிப்பட்ட கதை, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான். ஐ மீன் கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயம் தான், ஏன்னா நார்மல் எங்கள் அப்பாட்ட போய் இந்த ட்ரெய்லர் காமிச்சேன், என்னடா இது ஒரு மயரும் புரியலை அப்படின்ட்டாரு. ஸோ கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு அனிமேஷன் சீரிஸு அமேசான் பிரைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா அப்டேட்டையும் இந்த படத்துக்கான அப்டேட்டை நம்ம சேனலில் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு சாரி RnXForce. ஸோ வர அந்த பாயிண்ட்டுக்கு, லைக் இனி இந்த படத்துக்கு நம்ம வந்து பயங்கரமாக என்னோட சைட்லேருந்து இந்த படத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம். ஏன்னா வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல படம், நம்ம இந்தியன் சைட்லேருந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ்க்கான ஒரு திரைப்படமாக வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் சில டைலாக்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டேட்யூன் மக்களே, RnXForce. ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், இனி கொஞ்சம் ரெகுலராக வீடியோ வரும். டாடா, பை பை.